அவருக்காக பிள்ளைக்காக போடலனாலும் அவருக்காக போட்டே தீரணும். அந்த அம்மாளுக்காக போடலனாலும் அவருக்காக உழும். அந்த தொகுதியானா அந்த ஜெயிச்சா காட்டுவாரு. அவர் இல்லைன்னு நினைக்கலனாலும் அவர் கூட பக்கத்து வந்து பிள்ளைக்கு அந்த எல்லாத்தையும் சேர்ந்து காட்டுவாரு. அந்த வருடம் ஜெயிக்கும். இங்கே தான் இருக்கும் சாவித்திரி என் பேர். அப்படி ஜெயிச்சா நல்ல முறையில் நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் அனுபவிச்சுட்டு இப்போ வந்து இப்போ திருப்பி ஆர்ப்பறாரு. நல்லா சேர்த்தது யாரு? அவர் பேர்னா நம்ம சோடா குடிச்ச மூத்தத்தை கூட்டின்னு சொல்றாரு. சிங்கமூத்தானே தான் சேர்த்தாரு. அவனை வட்டி வேலை யாருன்னு அருமவங்க தெரியுமா? அவர் சேர்த்தது கட்சியில யாருக்கு ஒலை வச்சா அவரு வடி வேலை நல்லதை சேர்ந்தாரா? இல்ல எல்லா மக்களுக்கு நல்லா கொடுத்துருப்பாரா? இல்ல ஆதரிச்சிருப்பாரா? ஒன்னும் கிடையாது. அவரே ஆப்பாடிச்சு சுண்ணாம தட்டிட்டாரு. பாவம் சேர்த்துட்டு வந்துட்டு எப்படி வாடா அப்படி பொழிடா அப்படி நடிடா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு பேரு அவருக்கே ஆப்பு வச்சாரு. அப்புறம் என்ன வடி வேலை பத்தி பேச சொல்றீங்க? அதெல்லாம் அந்த அம்மா அவரு இதுக்கே வரல. அப்புறம் இவரை ஏன் கூப்பிடுவாங்க? எதுக்கு கூப்பிட்டாங்க? வேட்டி தூண் தூண்டா போடுவோம் பயம். வெளியே வரல அவ்வளவுதான். இன்னும் பொழுதுருவாங்கன்னு பயம். வேற என்ன பயம்? அவரு பேசும் போட்டான். அவர்தான் போலன்னா என்ன பண்ணுவாங்க? பயம். எங்க பீஸ் பீஸா கைட்டுருவாங்கன்னு ஒரு பயம். நான் இங்க நேரம் போட்டோம். எங்க அப்பா ஒரு பிள்ளைக்கு துணையா இருந்து அவரை ஒரு வருத்தில ஜெயிச்சு வச்சு நாலு பேருக்கு இந்த தோக்காத அளவுக்கு முதல்ல அவரு அந்த அம்மா பேச்ச கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலைமை கிடையாது. கேப்பார் பேச்ச கேட்டு அந்த அம்மால விரோதம் பண்ண தொட்டு அந்த நிலைமை இருக்கு. இல்லைன்னா எப்போ எம்ஜிஆர் போல ரெண்டாவது கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்ன பேர் எடுத்து வந்திருப்பார். அவர் கேப்பார் பேச்ச கேட்டு அவர் ஒரு இதுவாக பேசும்போது அந்த அம்மாளுக்கு மனசு கஷ்டம் விலகிட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆரும் எனக்கு பிடிக்கும். ஜெயலலிதா அம்மா பிடிக்காத பாரு ரெட்டையில எனக்கு அவங்க தான் பிடிக்கும். நல்ல படம் நல்லா பார்ப்போம். வந்து அடிப்பு வசனம் பேசுறது குடும்பத்தில் எப்படி இருக்கிறது ஏதா வரணும் எப்படி வாழணும் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தவர். எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் பணத்துக்கு நம்ம இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் ஒரு பாயிண்ட் தரல. ஆடு தொட்டில இருந்தோம் குடும்பம் சின்ன சின்ன குழந்தைங்க பசங்க 50 கிலோ அரிசி கொடுத்தாரு. ஆட்சியில் நின்ன பேர் ஒரு வேஷ்டி ஒரு புடவை கொடுத்தாரு. தோரில் கொடுத்து கூலிக்காரனை தூக்கி அமைச்சாரு. அதை தான் நான் வாங்கினேன். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் உட்கார சொல்ல கூப்பிடலன்னு ஏஜி போட்டேன் பீச்சு கோர்ட்டில். அங்கே போய் ஏஜி போட்டோன்னா அந்த அம்மா உடனே எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. இதுதான் நான் ரெண்டு பேருக்கு நான் வாங்கினது. வேறு எதுவுமே இது வரைக்கும் நான் 1 ரூபா கையினோ எனக்கு 10 ரூபா கொடுங்க ரேஷன் இல்லையோ அண்ணியோ ஒன்று எதுவும் போய் நான் 1 ரூபா வாங்கி தந்து கிடையாது. என் பொண்ணு கூப்பிடலேருந்து கூட பேர் எடுத்துட்டாங்க. கூப்பிடணும் கிடையாது. ஒரே ஒரு ஆதார் அட்டை வச்சுக்கிறேன். என் உயிர் செத்தா பூக்கல்ல பூ கட்டுறேன். கை உடஞ்சி கூட நானே ஒழிச்சு நானே தான் தோன்றேன். எனக்கு யாரும் 1 ரூபா கொடுக்க ஆள் கிடையாது. அவ்வளோதான். அதெல்லாம் இவர் ஏமாத்திருப்பாரு. அவர் ஏமாத்துற சிங்கமுத்து வங்கமுத்து இப்போ தான் கூத்துச்சு பிடிக்கலம்மா. எனக்கு எதுக்குன்னா எந்த அவர் ஜெயலலிதா சாவுக்கு வந்தார சொல்லுங்க. 1000 துரோகியா இருக்கட்டும் கொலைக்காரனா கூட நம்பிடலாம். ஆனால் துரோகியம் மட்டும் நம்ப கூட இந்த நாள் நன்றிங்க. நீ பச்சை தண்ணி மொண்டு கொடுத்த நான் குடிச்சேன்ப்பா. தாகத்துக்கு வீட்டு ஏறி வந்தேன். நீ ஒரு கல தண்ணி மொண்டு குடிச்ச நான் குடிச்சேன். அது நன்றிக்கு அதுதான் மனிதன் நான் சொல்றேன். அப்படிலாம் நம்ம சேர்த்து இன்னைக்கு நம்ம பெரிய பேர் பதவி வாங்கணுமே. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் அந்த கடவுள் நம்ம பக்கம் இருப்பார். ஆவா என்ன பா, நான் எதை நான் பெருசாகினேன்? நான் எதை நடித்தேன்? நானே தான் ஓய்ந்தேன். நான் தானே பணக்காரன்னு சொல்லக்கூடாது. நான் எட்டாந்து யாரும் ஒன்று வழி காட்டினாங்க அவங்கள தெய்வமா மணிக்கணும். அதுதான் குரு. நாங்களாம் படம் ஒன்றும் எதுவும் பார்க்கறது கிடையாது. என்னைக்கு இந்த துருவாங்க அந்த அம்மாலே பார்க்காத ஆளுக்கு இவரையும் பார்க்காத ஆளுக்கு அப்புறம் என்னத்துக்கு அவர் எங்களை நான் சோறா போட போறாரு இல்ல கஷ்டத்துக்கு நசுக்கு பணமா அனுப்புறாரு? எங்களுக்கு எதுவுமே வேணாம். போதும். புண்ணியமான 3 புண்ணியமானுக்கு போயாச்சு. அவரும் கலைஞரும் ஒன்றும் எங்களை கவலை வைக்கல. வேசார்பள்ள ஓடு கொடுத்தாரு. எல்லா இடத்தையும் மக்களை காப்பாற்றினா அவரும் எங்களை துரோகம் பண்ணல. வர ஜாதி குற ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு ஒதுக்கி வைக்கல. எல்லாருக்கும் ஊடு கொடுத்தாரு. எல்லாரும் 1 முறைக்கு 3 முறை ஊடு கொடுத்தாரு. அவரும் எங்களை கை விடல. அதே நான் போட்ட படம் எடுத்தேன். எங்களுக்கு நான் படம் எடுக்கலாம். எங்களுக்கு நான் அவர் வந்தானா நாங்கள் நான் நல்லா இருக்க போகிறோம். தண்ணிக்கு உட்காந்து நாங்கள் பூ கட்டதான் 200 ரூபா வர மாட்டாங்க. நான் படமே எனக்கு வாங்க யாரு படமா?
அதோட நீ கேட்ட தொட்டு இந்த என்னோட மனசுல இருந்த உன்னோட ஒன்னே வேணாப்பா, நீ மீண்டும் தப்பு செய்யாத, மீண்டும் நல்லா வழி வா, யாரு என்ன பண்ணாலும் எந்த குறையின்னு போடும், அவங்கள நல்ல வழியாக்குப்பாரு, நன்றிய மறக்காத, நன்றியோட இருப்பா, அப்படிதான் சொல்ல முடியும். பெத்த பிள்ளைக்கு வேற என்ன சொல்ல முடியும்? தீம்புக்கு போவாத. ஒரு வாட்டி போயிட்ட பாதையில, அந்த பாதையை மீறி நல்ல பாதையில போப்பா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெத்த பிள்ளை அதான், வேற என்ன சொல்ல முடியும்?